அரசு துறைகள் உளவு பார்க்கப்படுவதாக வந்த தகவலை எடுத்து அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் சீனாவின் டிக்டாக் செயலியை பயன்படுத்த தடை விதித்துள்ளன. சில வாரங்களுக்கு முன் மர்ம பலூன்கள் பல்வேறு நாடுகளின் வான்வெளியில் பறந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவற்றை சுட்டு வீழ்த்திய அமெரிக்க அரசு மர்ம பலூன்களை ஆய்விட்டு வருகிறது. இதன் பின்னணியில் சீனா இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் டிக்டாக் செயலி மூலமும் பல்வேறு அரசு துறைகளை சீனா உளவு பார்ப்பதாக புகார்கள் கூறப்பட்டு வந்தன. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் டிக்டாக் செயலியை ஏற்கனவே தடை செய்துள்ள நிலையில் அடுத்த 30 நாட்களில் அனைத்து துறைகளில் பயன்படுத்தும் போன்கள், கணினிகள் உள்ளிட்ட மின்னணு கருவிகளிலிருந்து டிக்டாக் செயலியை நீக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகை கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளது. கனடாவும் டிக்டாக் செயல்பாட்டிற்கு தடை விதித்துள்ளது. அரசு அலுவலகங்களில் டிக்டாக் செயலியை பயன்படுத்த தடை விதித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.